பாதித்த மாவட்டங்களில் முதலமைச்சர் தரை வழியாக சென்று மக்களை சந்திப்பதற்கு பயந்து கொண்டு ஹெலிகாப்டர் மூலம் சில மணி நேரங்கள் மட்டும் புயல் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டதாக தன்னுடைய பார்வை நேரத்தை முடித்துக் கொண்டார். அதேபோல அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற அமைச்சர்கள் நிவாரணப் பணிகளுக்கு செல்லுகின்ற பொழுது பொதுமக்களால் விரட்டி அடிக்கப்பட்டதும், அவர்கள் சுவரேறி குதித்து இருசக்கர வாகனத்தில் தப்பி சென்றதும், பொதுமக்களுடைய அந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய கோபங்களை இந்த அரசு புரிந்து கொள்ளவில்லை. புயல் பாதிப்புகளுக்கு புயல் வருகிறது என்று வெறும் அறிவிப்பு மட்டுமே கொடுப்பது அரசினுடைய பணி என்பதோடு முடித்துக் கொண்டார்கள். புயல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போர்க்கால அடிப்படையில் அவர்களுக்கு எந்தவித நிவாரணத்தையும் இந்த அரசால், எடப்பாடி பழனிசாமி அரசால் வழங்க முடியவில்லை. முதலமைச்சரும் சரி, அமைச்சர்களும் சரி, மக்களவை துணை சபாநாயகரும் சரி, மத்திய அரசோடு இணக்கமாக இருப்பதால் தமிழகத்தினுடைய உரிமையை நாங்கள் பெறுகின்றோம். தமிழகத்திற்கு தேவையான நலத்திட்டங்களை நாங்கள் பெறுகின்றோம். தமிழகத்திற்கு தேவையான நிதிகளை பெறுகின்றோம் என்று வெற்று அறிக்கையை மட்டுமே விளம்பரப்படுத்திக் கொள்கின்றார்கள். புயல் பாதிக்கப்பட்டு இத்தனை நாட்களாகியும் மத்திய அரசிடமிருந்து தமிழக அரசு ஒரு இடைக்கால நிவாரணமாக கூட நிதிகளை கேட்டு பெற முடியாத அளவிற்கு தமிழகத்தினுடைய அரசியல், தமிழகத்தினுடைய அரசு, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களது அரசு தமிழக மக்களுக்கு எந்தவித திட்டத்தையும் செய்ய முடியாத, செய்வதற்கு ஒரு திராணி இல்லாத அரசாக இந்த எடப்பாடி பழனிசாமி அரசு தமிழகத்தை, மக்களை ஏமாற்றக்கூடிய அரசாக இருக்கிறது. நிச்சயம் இது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, நடைபெறுகின்ற 20 சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தலிலும் சரி, எடப்பாடி பழனிசாமி அரசின் சார்பாக, அவர்களது அணியின் சார்பாக நிற்கின்ற அனைவரும் டெபாசிட்டை இழப்பார்கள். இது மக்களுடைய கோபத்தின் வெளிப்பாடாக தேர்தல் நேரத்தில் அவர்களுடைய முடிவுகளை இந்த அரசுக்கு சரியான பாடத்தை புயல் பாதிப்பு வருகின்ற பொழுது அரசு மக்களை புயல் வருகிறது என்று அறிவிப்புகளை கொடுப்பதை மட்டுமே சிறப்பான செயல்பாடுகளாக இந்த அரசு எண்ணியிருக்கிறது. அறிவிப்பு பின்பு, அந்த அறிவிப்புக்கு பின்பு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. உள்ளாட்சி தேர்தல் முடிந்திருந்தால் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அந்தந்த பகுதியிலே ஊராட்சி மன்ற தலைவராக, ஊராட்சி மன்ற உறுப்பினர்களாக, ஒன்றிய குழு உறுப்பினராக, ஒன்றிய குழு பெருந்தலைவராக, நகராட்சியுடைய தலைவர்களாக, நகர்மன்ற உறுப்பினர்களாக இருந்திருந்தால் அவர்கள் அந்தந்த பகுதியில் தங்களுடைய உள்ளாட்சி அமைப்பு நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து இந்த பணிகளை அவர்கள் சிறப்பாக செய்திருக்க முடியும். எடப்பாடி பழனிசாமி அரசு நீதிமன்றத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கு எந்தவித தடையாணையும் இல்லாத பொழுது தேர்தலை நடத்துவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் வருவதற்கு ஒருபுறம் வழக்கையும் ஒருபுறம் புயலையும் காரணம் காட்டி தேர்தலை தள்ளி வைக்கின்றார்கள். இப்பொழுது 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக கூடுதலாக ஏற்கனவே இருக்கின்ற 20 தொகுதிகளான 2 தொகுதிகளான 20 தொகுதிகளுக்கும் எடப்பாடி பழனிசாமி அரசு தேர்தலுக்கு பொறுப்பாளர்களை நியமித்தது வெறும் கண்துடைப்பு. அவர்கள் தேர்தலை எப்பொழுதும் சந்திப்பதற்கு தயாராக இல்லை. மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு வெற்று தேர்தல் பணிக்குழுவை அமைத்துவிட்டு மறுபுறம் தேர்தலை தள்ளி வைப்பதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் தான் 18 சட்டமன்ற உறுப்பினர்களில் அரசின் சார்பாக தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இந்த 18 பேரில் அனைவரையும் தொடர்பு கொண்டு நீங்கள் மேல்முறையீட்டுக்கு செல்லுங்கள் என்று தொடர்ந்து எங்களிடத்திலே அரசின் சார்பாக கோரிக்கை வைப்பதும் வலியுறுத்துவதுமாக ஆட்களை பிடிக்கின்ற பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் மூலம் அவர்கள் தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இல்லை. இந்த கஜா புயலை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அரசினுடைய நடவடிக்கை நிவாரணம் என்பது முற்றிலும் தோல்வியடைந்து விட்டது. இந்த அரசு ஒரு செயல்படாத அரசு என்பதற்கு இந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய இன்னல்களிலிருந்து இந்த அரசு பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இந்த அரசு இருக்கிறது. எவ்வளவுதான் அவர்கள் பாடம் கற்றுக்கொண்டாலும் அவர்களால் மக்களுக்கு ஏற்ற திட்டங்களையும் மக்கள் நினைக்கின்ற அரசையும் அவர்களால் செயல்படுத்த முடியாது. காரணம், அவர்களுக்கு அந்த தகுதி இல்லை.